ராஜராஜனுடைய காலத்தில் எத்தனை துறைகள் உண்டோ, மனித வளத்தில் எத்தனை துறைகள் உண்டோ, அத்தனை துறைகளிலும் அவன் ஆழ்ந்த சிந்தனையும் நுண்ணிய அறிவும் அதை செயல்படுத்தக்கூடிய முறையும் நிறைந்தவனாக இருந்ததுனால ஒவ்வொரு துறையிலும் அவன் சிறந்தவனாக இருந்திருக்கின்றான் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அவை ஆதாரபூர்வமாக அவனே எழுதி வைத்திருக்கக்கூடிய செப்பேடுகளிலிருந்தும் கல்வெட்டுக்களிலிருந்தும் அவனை பற்றிய இலக்கியங்களிலிருந்தும் அவனுடைய மைந்தனாகிய ராஜேந்திர சோழன் அவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய செப்பேடுகளிலிருந்தும் கல்வெட்டுக்களிலிருந்தும் நம்மால் அறிய முடிகிறது. வேற எந்த மன்னனையும் அறிய முடியாத அளவுக்கு அவனே எழுதி வைத்திருக்கக்கூடிய ஏராளமான கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அதை ஆதாரமாக வைத்து கொண்டுதான் ராஜராஜன் யார், அவன் என்ன நினைத்தான், தமிழகத்திற்கு என்ன செய்தான், அவன் கலைக்கு என்ன செய்தான், இலக்கியத்திற்கு என்ன செய்தான் என்பதையெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்ந்து எழுதியிருக்கின்றார்கள், வியந்திருக்கின்றார்கள். நமது இந்த ஊரில் இருக்கிற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, உலகிலே உள்ள அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் அவன் செய்திருக்கக்கூடிய பெரும் தொண்டுகளை கண்டு வியந்து பாராட்டி அவனுக்கு ஈடு இணையான அரசனே இல்லை என்பதை குறிப்பிருக்காது. அதனால் அவை எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய செய்திகள். அதில் எதை எடுத்திருந்தாலும் அவன் அதில் இறுதி வரையிலே இன்று கூட அவ்வளோ செயல்படுத்த முடியாத வரையிலே அந்த காலத்தில் செயல்படுத்தி இருக்கின்றான், 1000 ஆண்டுகளுக்கு முன் செயல்படுத்தி இருக்கின்றான் என்று பார்க்கும்போது நாம் வியக்கிறோம், போற்றுகின்றோம், பாராட்டுகின்றோம். அவன் தமிழ் மரபுக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பணி வேறு யாராலும் அதற்கு ஈடுகட்ட முடியாது என்பது எங்களுடைய கருத்து. அதில் துளி கூட உண்மை இல்லை. எந்த சான்றுகளின் வழியாகவும் அவன் ஒதுக்கப்பட்ட மக்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்டான் என்பதற்கு எங்கேயுமே சான்று கிடையாது. அவன் எழுதியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று, ராஜராஜன் தோற்றுவித்திருக்கக்கூடிய மாபெரும் கோயிலாய தஞ்சை பெருங்கோயிலில் திருவிழா நடக்கும்போது ஆட்டை திருவிழா என்று சொல்லுது. அது பெரும் திருவிழாவாக நடைபெறும். அது முதல்ல அதை பற்றி அலௌன்ஸ் பண்ணுறது, சொல்கிறது என்பது கொடியேற்றத்துடன் தொடங்கும். அந்த கொடியேற்றத்தின் நாளன்று அந்த விழா நடைபெற இருக்கின்றது என்பதற்காக பறை அறை செய்ய வேண்டும் என்று பறை அறிவிப்பவர்களைத்தான் முதலிலே அவர்களுக்கு உரிய ஆடைகள் கொடுத்து மாலைகள் போட்டு அவர்களை நந்திகேஸ்வரராக பாவித்து அவர்கள் மூலமாக பேரிகையை அடித்து முரசை அடித்து இன்று முதல் இவ்விழா தொடங்குகின்றது என்பதை செய்யக்கூடியவர் பறை அறிவிக்கும் பறை ஜாதியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கின்றான், சிறப்பு செய்திருக்கின்றான். மாராயன் என்ற பட்டம் கொடுத்து, கடிகை மாராயன் என்ற பட்டம் கொடுத்து அவர்களை முதலிலே நகரம் முழுவதும் இந்த விழா தொடங்குகின்றது என்பதை அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்களை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு நிலம் கொடுத்திருக்கின்றான், பங்கு கொடுத்திருக்கின்றான் என்பதையெல்லாம் அவனுடைய கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அதனால் அவன் யாருடைய அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுகின்ற வழியே அங்கே இல்லை. பறையர்களுக்கு தான் முதல் மரியாதை அங்கே கோயிலில். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மாமன்னன் யாரிடத்திலிருந்துமே நிலத்தை பறிக்கவே இல்லை, பறித்ததுக்கு சான்றே கிடையாது. அந்த நிலங்களை எல்லாம், ஒரு ஊரில் பலவிதமான நிலங்கள் இருக்கும், தனிப்பட்ட மனிதர்களுடைய உழுகுடிகளுடைய நிலம் இருக்கும், கோயில் நிலங்கள் இருக்கும், அல்லது அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கும், அல்லது பிற பணிகள் செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் இருக்கும். அவைகளில் எல்லாவற்றிலுமே அவன்
இறை இல்லாமல் செய்த நிலங்கள் இவை, இறை கட்ட வேண்டிய நிலங்கள் இவை என்பதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். அவ்வாறு பார்க்கும்போது அவனுக்கு வர வேண்டிய இறையை கோயிலுக்கு கொடுத்து விடுங்கள் என்று குறிக்கிறதான் அவனுடைய அந்த கல்வெட்டுக்குள்ளே இருக்கிறதே ஒழிஞ்சு இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கி யாருக்கோ கொடுத்துட்டான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. ஜாதி அமைப்பு என்கிறத இந்திய நாட்டில் பண்டைய காலத்தில் தொழிலினால் தோன்றியது தானே ஒழிந்து பிறப்பினால் தோன்றியது அல்ல என்று பகவத்கீதையே சொல்கிறது. அதனால் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகதா, அவரவர்களுடைய குணத்தையும் அவரவர்களுடைய செயலையும் பொறுத்து வந்தது தானே ஜாதி ஒழிய பிறப்பினால் வந்தது அல்ல என்பது அந்த நம்முடைய இந்து சமய கொள்கை. இது அதனால் அது தொடர்ந்து வரும்போது அவரவர்களுக்கு உரிய பணிகள், அந்த பணிகளின் வாயிலாக அவரவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்வது தான் இருக்கிறது ஒழிய ஜாதி என்பது ஏதோ எல்லாவற்றையும் அழித்து விட்டது மாதிரி இவங்க சொல்கிறது மாதிரிலாம் இல்லை. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம். இந்திய நாட்டில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்கள்லாம் பல்வேறு இடங்களில் இருக்காங்க. அவங்களாம் மலைப்பகுதியில் இருக்காங்க அல்லது காட்டுப்பகுதியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் தனித்தனியாகத்தான் தனித்தனி பிரிவாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சேரமாட்டாங்க, ஒருவரோடு ஒரு மனவினை செய்து கொள்ள மாட்டாங்க, ஒருவரோடு ஒருவர் பண்டைய காலத்தில் உணவு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் இங்கே இருந்திருக்காங்க. நீங்கள் இந்தியா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் அஸ்ஸாம் வரையிலும் பார்த்தீங்கன்னா அத்தனை வகையான மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களில் அந்த ஜாதி கிடையாது. ஆனால் எப்பொழுது அந்த தொழில் வாரியாக பிரிந்ததோ அதை நான்கு தொழிலாக மேஜர் தொழிலாக அவர்கள் பிரித்து அதில் அறிவுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஒரு குரூப்பு அல்லது அரசனாக ஆட்சி செய்வதற்கு கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு, பயிர் தொழில் செய்தல் அல்லது ஆடு மாடு வளர்த்தல் முதலியவையெல்லாம் ஒன்று, அண்ட் தொழில் மற்ற தொழில் செய்வர்கள் என்று நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட உடனே இந்த ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களும் நான்கு பிரிவுகளாக தங்களை பிரிந்து கொண்டார்கள். அதனால் இதில் ஒரு ஒற்றுமை தான் வந்ததை ஒழிந்து பிரிவு வரல. இப்போது எத்தனையோ ஜாதியை நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த ஜாதியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தாங்கள் ஒன்று என்று கூறுகின்றார்கள். அந்த மாதிரி தொழிலின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டது தான் இந்த அது வர்ணம்னு சொல்கிறது. வர்ணம்ங்கிறது வேறு, ஜாதிங்கிறது வேறு. ஜாதிங்கிறது அவங்கவுங்க குலத்தினால பிரிவினால் ஏற்பட்டது, தொழிலினால் ஏற்பட்டது. அதனால் ராஜேந்திர காலத்தில் தான் ஜாதி இருந்ததா ராஜராஜன் காலத்தில் இருந்ததாங்கிறதெல்லாம் அர்த்தமில்லாத கேள்வி. இப்போ அவன் கோயிலில் அவனே எழுதி வச்சுருக்கான், கல்லில் எழுதி வச்சுருக்கான். அதில் எழுதுகிற போது சந்திரனும் சூரியனும் வரையிலும் இந்த இது இருக்கணும், என்னோடய கருத்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கான், மக்களுக்கெல்லாம் தெரியணும்னு எழுதி வச்சுருக்கான். எந்த இடத்துலையும் அவனா தேவதாசிகளை அங்கே நியமித்தேன் என்று ராஜராஜன் சொல்லவே இல்லை. அவன் கூறுவது தளிச்சேரி பெண்டுகள் என்று சொல்கிறான். அந்த தளிச்சேரி பெண்டுகள் என்பவர்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே பல பிரிவுகள்லாம் கூட உண்டு. ஆனால் அவங்க எல்லாம் ஆடலிலும் பாடலிலும் அழகிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய பணி தெய்வீக பணி, தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணி என்கின்றதுனால அவர்கள் தீக்கை மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தூய்மையான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்றது அந்த காலத்தின் நம்பிக்கை. இப்போது சிலப்பதிகாரத்தில் ஒரு மாதவி என்ற ஒரு பெண் வர, அவளை பற்றி சொல்லும்போது அவள் சிறப்பிற்குன்றா செயல் உடையவள்
என்றும் பிறப்பிற்குன்றா பெருந்தோள் மடந்தை என்றும் சொல்கிறார். செயலினாலும் பிறப்பினாலும் மிகச்சிறந்த பெண்ணாயிருந்தவர்கள் நாடக மடைய மங்கையர்கள் மடந்தையர்கள் என்று அவங்க இவரே சிலப்பதிகாரத்திலேயே சொல்கிறார். அவங்க மாதவிய தேவடையான்னு சொல்கிறோமா என்ன? அதாவது ஆடல் புரிகின்ற மகளை அந்த கோயிலே தூய்மையான உணர்வோடு அங்கே வைக்க வேண்டும் என்பதற்காக தளிச்சேரி பெண்டுகள் என்று கூறினான வழியை எங்கள் தேவடையாத்திரையில் வைக்கிறதுக்காக அவங்க செய்யலை. அதை சொன்னவர் மனசில் அது அந்த மாதிரி ஒரு கல்மஷம் குற்றம் ஏதும் அறியாத ஒரு விதில் எதையாவது சொல்லி ஒரு விளம்பரம் பெருந்து கொள்ளலாம் என்பதற்காக செய்ததாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளாமே. இன்னும் ஒன்று நடந்தது சில ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன ஒன்று நடந்தது. அதுபோல் நானூறு பெண்களை யோகியராயிருப்பாரை சொல்கிறான் கல்வெட்டில். இவர்கள் யோகியராயிருப்பாரை தளிச்சேரி பெண்டுகளாக பிற கோயில்களிலே பணிபுரிந்த வல்லமை மிக்கவர்களை இங்கே கொண்டு வந்து ஏற்றினேன் என்று சொல்கிறான். அவர்களுக்கு என்னென்ன கொடுத்தான் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டி நம்பர் கொடுத்து அதில் அந்த பெண்ணை இருக்க சொல்லி அவளுக்கு ஆண்டுதோறும் 100 கலம் நெல் வருவாய் ஏற்பாடு செய்து அவ்வாறு இருக்கக்கூடியவள் ஏதாவது காரணத்தினால் அந்த ஆடல் பணி புரிய முடியவில்லை என்றால் அவள் தனக்கு அடுத்த முறை கடவார் யார் இருக்கின்றார்களோ அவளை அதுவும் அதில் யோகியதாக இருக்கிறார்களே, அதாவது ஆடல் இருக்கணும் பாடல் இருக்கணும் அன்று அழகு இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை இந்த பணி செய்ய அமர்த்தி கொள்ளவும். அவர்களும் இல்லை என்றால் இவள் இறந்து விட்டாள் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டாள் வேறு அடுத்த தலைமுறை யாரோ அவளுக்கு இந்த யோகியதை இருந்தால் அவர்களை இந்த பணி செய்யட்டும், இல்லை என்றால் அந்த பணியை மேற்பார்வை இருக்கக்கூடிய நியாயத்தார் யார் அந்த யோகியதை இருக்கிறார்களோ அவர்களை அமர்த்தி பணி செய்யட்டும் என்று அவன் திட்டவட்டமாக அவர்களுடைய யோகியதை என்ன அவர்களுக்கு பிறகு பணி செய்ய வேண்டியது என்ன யார் அதை செய்ய முடியும் அவர்கள் செய்ய முடியாவிட்டால் யார் செய்யலாம் என்று இத்தனையும் கொடுத்துருக்கிறதுல படிக்காமையே எதையாவது சொன்னார் என்ன? நம்ம தமிழோட பண்பா இது, தமிழருடைய பண்பாயது மரபாயது நம்ம எப்படி பார்க்குறோம்? எந்த ஒரு உன்னத நிலையிலே இருக்கக்கூடியவர்களே நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? அதனால் இது மரபு இல்லை, இது சிறப்பு இல்லை, இது பண்பும் இல்லை. பண்பிலான் சொன்ன பொருள் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அது உண்மை என்ன என்பதை அவனே எழுதி வைத்திருக்கிறது. போய் பார்த்துட்டு ஐயா இப்போ ஏற்பட்ட ஒரு தொண்டை இப்போ ஏற்பட்ட ஒரு பெருமையை இப்போ ஏற்பட்ட தமிழ் மக்களுடைய சிறப்பை குறை கூறுகின்றீர்களே உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று தமிழ் மக்கள் எழுந்து கேட்க வேண்டும். அதிலே ராஜர நிலத்தை பிடிக்கிட்டான் தேவடையால வச்சுட்டான் வாட் இஸ் திஸ் வி ஆர் அஷேம் யூ ஷுட் பி அஷேம் ஆஃப் இட் கோ அண்ட் ரீட் இட் Tell me, show me one word, one sentence. அதனால் இவர்கள் அறிவிலிகள், அறிவிலிகள் சொல்வதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்வையெல்லாம் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டிய தேவையில்லை. உன்னத மரபுடைய தமிழ் மரபை நாம் சிறக்கச் செய்வோம் என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்களுடைய முடிவு. இப்போ ஒவ்வொரு ஊர்னு எடுத்துட்டாக்க அந்த ஊரில் ஒரு இன்ச்சு விடாமல் அளந்தான், அதனால் அவனுக்கு உலகளந்த சோழன் என்று பெயர். அந்த மாதிரியான ஒரு அளவை சர்வேன்னு இப்போ சொல்கிறோம், அதெல்லாம் இன்றைக்கி கூட கிடையாது. கோயில் கட்டினான், இப்போ ஏற்பட்ட ஒரு கோயிலை கட்டியிருக்கான எவ்வளவு கால்குலேஷனோடு கட்டியிருக்கான். அந்த கோயிலை கட்டினதை பற்றி தஞ்சாவூர் கோயிலின் உள்ளால் நாம் எடுப்பிச்ச திருக்கட்டுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையாருக்கு நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும்
மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் கல்லிலே விட்டுகள் எழுதினோம். அவனோட அடுக்களை பெண்டு அவள் கூட கொடுத்த ஒரு பரிசை அவன் அந்த கல்வெட்டில் எழுதி வைத்திருக்கின்றான். நெய் முட்டை முதற்கொண்டு கோயிலுக்கு சொந்தமானது என்பது அதனுடைய அளவை, அதனுடைய விலையை கல்லில் பிரித்து வைத்திருக்கின்றான். அத்தனை பேரும், அவன் கீழ் இருந்த அத்தனை பேரும் படைஞர்கள், சேனாதிபதிகள், தானே தலைவர்கள், பெண்கள், அத்தனை பேரும் கொடுத்தது அத்தனையும் அங்கே எழுதி வைத்திருக்கின்றான். அவன் தனக்காக அதை கட்டியதாக நினைக்கல, அந்த நாட்டுக்காகவே கட்டியதாகத்தான் அவன் நினைச்சிருக்கான். அந்த இதில் சொல்லும்போது அந்த கோயிலை பாதுகாப்பதற்காக மெய்காவல் என்பது வேண்டும், நூற்றுக்கும் மேற்பட்ட மெய்காவலை அவன் நியமித்திருக்கின்றான். அவர்களை எல்லாம் அவனுடைய ஊர்கள் பல பல ஊர்களில் இருந்தும் அவர்களை அனுப்ப சொல்லி நீங்களும் இந்த கோயிலை காக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஊர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றான். அவனுடைய கணக்கு எழுதுகின்ற முறையை பார்த்தால் வியக்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக பண்ணுறாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு அவன் பண்ணி அதை பற்றி எழுதியிருக்கின்றான். தங்கம் தங்கமாக, குடம் குடமாக கொண்டுவதையெல்லாம் தான் கொடுத்தது மட்டுமல்ல, யார் யார் கொடுத்திருக்கின்றார்களோ அத்தனை பெயரையும் அங்கே எழுதி வைத்திருக்கின்றோம். அதிலே அவனுடைய ஒரு பாங்கு, அவனுடைய ஒரு ஆட்சி, அவனுடைய நோக்கம் அந்த கல்வெட்டிலிருந்து தான் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிஞ்சு இவங்க சொல்கிறதிலிருந்து அறிந்து கொள்ள முடியாது. இல்லாதது இருக்குன்னு சொன்னால் எதை வேணால் சொல்லலாம், மனுஷனா இல்லைங்களாம், நீங்கள் இருப்பேங்க கொட்டா விளையாட இருப்பேங்க, அவர் இல்லையான்னு சொல்லலாம், அதனால் அவர் இல்லைன்னு ஆகிட முடியாது. சான்றை வைத்து கொண்டு சொல்லும்போது அவனுக்கு ஈடு இணையற்ற ஒரு மற்றொரு அரசனை காண முடியாது என்கின்ற அளவுக்கு இருக்கிறத ஐயா தமிழோட மரபை நல்லா காப்பாற்றுங்க, தமிழனோட பண்பை காப்பாற்றுங்க, அவன் கலைக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டை காப்பாற்றுங்க. தேவார திருப்பதியங்களை பாடுவதற்காக 50 பேரை நியமித்து நாள்தோறும் இங்கே தேவாரம் பாட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தான். நாடகங்கள் எல்லாம் செய்ய இங்கே ஒரு பணி செய்தான். எத்தனை விதமான சிலை, இன்னைக்கு ஒரு சிலை காணாமல் போயிடுச்சுன்னா எத்தனையோ கோடி ரூபாய் அங்கே விற்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சிலைகள் அங்கே செய்து வைத்திருக்கின்றோம், அத்தனை சிலைகளையும் எவ்வாறு வர்ணித்திருக்கின்றோம், காலிலிருந்து தலை வரையில் அதனுடைய உருவம் என்ன, எத்தனை கரங்கள், அந்த கரங்களிலே இருக்கக்கூடிய பாசங்கள் என்ன, முதலிய படைக்கலங்கள் என்ன, அதனுடைய விலை என்ன, அது செம்பினால் செய்யப்பட்டதா, வெள்ளியால் செய்யப்பட்டதா, தங்கத்தால் செய்யப்பட்டதா என்பதையெல்லாம் அவ்வளவு நுணுக்கமாக எழுதி வைத்திருக்கான். இன்றைக்கி போனால் கூட நம்ம கோயில்கள்லாம் அவ்வளோ அருமையான ஒரு ரிஜிஸ்டர் இருக்கான்னு பார்க்க முடியாது. அத்தனை இதுக்கும் ஒரு முட்டையிலிருந்து, நெய் முட்டையிலிருந்து அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அத்தனை செல்வங்களையும் 135,000 முத்துக்களை கொண்டு வந்து அப்படியே திரி பாத புஷ்பமாக அட்டி திருவழி செய்தான் என்று அவன் கல்வெட்டு கூறுகிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி என்று சொல்கின்ற அந்த தெய்வத்தின் முன்னில லட்சக்கணக்கான முத்துக்களை கொண்டு வந்து தனக்கு வச்சுக்கல, தனக்கு அணிகலன் போட்டு பார்க்கல, தன்னோட தேவிமார்களுக்கு போட்டு பார்க்கல, அந்த பக்தி பெருக்கினாலே அந்த தெய்வத்தின் காலடிகளை புஷ்பமாக கொட்டு கொடுத்து வணங்கினான். ஆகையினாலே அவனுக்கு சிவபாத சேகரன் என்று பெயர். தங்கத்தினாலே எக்காலம் கொடுத்தான், 2 எக்காலம், 2 குவர். அதுல ஒண்ணுல ராஜராஜன் என்று பெயர் பொறித்தது, மற்றொன்றிலே சிவபாத சேகரன் என்று பெயர் பொறித்தது. திருவிழா எழுந்திரும்போது, தெய்வத்தை எடுத்து வரும்போது முன்னே காலம் ஊதி செல்வார்கள். அர பரமன் வருகின்றார் வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு போவார்கள். அதன் பின்னே பரமனுடைய விழா வரும். அவ்வாறு சொல்லிக்கொண்டு போவது ராஜராஜனும் சிவபாத சேகரனும் மக்களுக்கு ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி உலாவாக வருகின்றார் என்று அவனே கூறுவது போல, சந்திரனும் சூரியனும் விடல வரையில் அவனுடைய பண்பு, அவனுடைய பக்தி வெளிக்காட்டுவதும் போல அந்த தங்கத்தினாலே செய்யப்பட்ட காலங்களை கொடுத்திருக்கின்றான். உயரம் இவ்வளவு உயரம் தங்கத்தினால ஆன கொப்பரை,
தண்ணியை ஊற்றி வச்சு அதிலிருந்து அபிஷேகம் செய்வதற்காக கொடுத்தான். தனக்கு கிடைத்தது எந்த இந்த போரிலே கிடைத்தது என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு இதை பண்டாரத்தை ஏற்படுத்தி, இது சேரனை வென்றபோது கொண்டு வந்த அந்த பண்டாரத்திலே இருந்து வந்த தங்கம், இது மலையமானை பிடித்து கொண்டு வந்தபோது வந்து அங்கிருந்து வந்த தங்கம், இந்த இதிலிருந்து வந்தது, இதிலிருந்து வந்த முத்து இவ்வளவு, தங்கம் இவ்வளவு, வைரம் இவ்வளவு, வைடூரியம் இவ்வளவு, நவரத்தனம் இவ்வளவு, அத்தனையும் கொண்டு வந்து அந்த கோயிலுக்கே கொடுத்திருக்கின்றான். அத்தனையும் எங்கிருந்து வந்தது என்பதை எழுதியிருக்கின்றான். அதனுடைய எடை எவ்வளவு என்று எழுதியிருக்கின்றான். அதனுடைய அணிகலன்களை எல்லாம் எழுதும்போது உள்ளே இருக்கக்கூடிய சரடையும் அரக்கையும் விட்டுவிட்டு மெட்டு தங்கமும் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் எவ்வளவு எடை இருக்கின்றன என்று ஒவ்வொரு அணிகலனுக்கும் எடுத்து எழுதி வைத்திருக்கின்றான். அதுவும் கல்லில் எழுதி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிவு நுணுக்கம் உள்ள ஒரு மா மன்னனை பற்றி நாங்கள்லாம் பெருமைப்படலாம். உலகத்திலேயே கிடையாது, இந்திய நாட்டிலேயே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பாருங்கள், எந்த இடத்துலையும் ராஜராஜன் எழுதியிருக்கக்கூடிய ஊரை பிரித்தது அந்த இறை எவ்வளவு, ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பாயும் ஊடறுத்து பாயும் வாய்க்கால் இந்த ஊரிலே எவ்வளவு இடத்தை அழைத்து கொண்டிருக்கின்றது என்ற எல்லாவற்றையும் அவன் எழுதியிருக்கின்ற காரணத்தினால அவனுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அது அவனை குளோரிஃபை பண்றதுக்காக சொன்னது அல்ல, அவன் எழுதி வச்சிருக்கத படிச்சுட்டு சொல்லுங்க. ராஜராஜன் தான் வந்து தேவார பதியங்களை கண்டுபிடிச்சான். அதனால் அவனுக்கு திருமுறை கண்ட சோழன்னு பேர். அவனுக்கு முன்னால் அதெல்லாம் அந்த ஓலை சுவடியில் எழுதி வச்சுருந்தது தேவாரங்கள் எல்லாம். அதெல்லாம் தில்லையம்பதியில் நடராஜ பெருமானுக்கு பின்னால் உள்ள ஒரு ஒரு அறையில் இருந்தது. அது அங்கே இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன உடனே அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு எடுக்குவதற்கு முடியும் என்றால் திருநாரையூரிலே இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி என்றவரை கூட்டி வந்தால்தான் அது வெளியிலே வரும் என்று அவர்கள் கூற, அவரை போய் தேடி பிடித்து அவர்களை கொண்டு வந்து அந்த திருமறையை கண்டுபிடித்து அது 1000 ஆண்டுகளாக எவ்வாறு பாடப்பட்டது என்பதை இசை பாடிய ஒரு பெண்ணை கண்டுபிடித்து தேடி பிடித்து அந்த இசையை நமக்கு என்றென்றும் இருக்கும்படியாக 1000 ஆண்டுகளாக இருக்கும்படியாக கண்டுபிடித்த ஒரு மாபெரும் மன்னன் திருமுறை கண்ட சோழன் ராஜராஜ. அவனுடைய கல்வெட்டுகளில் திருக்கோயிலூரில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் அவனுடைய பரம்பரையை பற்றி அவனுடைய இதை பற்றி எப்படி எழுதியிருக்கின்றான், சங்க இலக்கியத்தில் எப்படி 10 பாட்டு முதலிய பாடல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த மரபில் அப்படியே இருக்கான். அதில் தான் கபிலரை பற்றி கூறுகின்றான். சங்க இலக்கியத்திலே சிறந்த கபில பெருமுனிவர் பற்றி அங்கே கபிலர் கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அதிலே அவர் தன் உடலை இறுதியிலே நெருப்பிலே பாய்ந்து மறைந்தார் என்பதை அந்த வரலாறு கூறுகின்றது. அதை அப்படியே தன்னுடைய கல்வெட்டிலே பாடலாக சங்க பாடல் மரபிலே அவன் எழுதி வைத்திருக்கின்றது போனால் இன்னும் பார்க்கலாம். அந்த இதை எங்கே பார்க்கறது, யார் பார்க்கறது, ஒத்திரும் பார்க்கறது இல்லை, இருக்கிற கல்வெட்டெல்லாம் தான் உடச்சி போட்டுருக்கு. அதனால் தமிழுக்கு, தமிழ் என்றால் என்ன, வெறும் மொழி, இந்த கோயில் தமிழ் மரபில்லையா, அல்லது அவ்வளோ அழகான தெய்வங்களின் உருவங்களை எல்லாம் செய்தான அது கலை உருவம் இல்லையா, அல்லது 400 பெண்களை வைத்துக்கொண்டு நாட்டியத்தை என்றென்றும் அழியாத பரதநாட்டியமாக கொண்டு வந்து வருவது தமிழுக்கு செய்த தொண்டல்லையா. ஒவ்வொரு ஊரையும் அவன் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரையும் இஞ்சி இஞ்சா அளந்து உலகளந்த சோழனாக மாறினானே, ஆட்சியில் ஒரு சிறப்பை பெற்றானே, அது தமிழுக்கு செய்த மரபு அல்லவா. எல்லா பிரிவுகளிலேயும் நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் நமக்கு தெரியும், நாகப்பட்டினம்னு ஊர், அந்த பட்டினத்து ஊரில் மலேசியா அங்கே சிங்கப்பூர் அங்கே சுமத்ராங்கிற இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீ விஜயம் என்று பெயர்.
கடாரம் என்று அந்த ஊரில் இருக்கு, கெட்டான்னு இப்பவும் சொல்கிறாங்க. அந்த தேசத்து அரசன் தன்னுடைய தூதுவனை அனுப்பி என்னுடைய தந்தை சூடாமணிவர்மன் என்பவனுடைய பெயரினாலே நாகப்பட்டினத்தில் நான் ஒரு பௌத்த ஸ்தூபத்தை கட்ட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு உடனே அந்த மன்னன் ராஜராஜன் அவனுக்கு அங்கே சூடாமணிவர்ம விகாரம் என்பதை கட்டுவதற்காக நிலம் கொடுத்து, அதற்கு மகாமேருவைப் போல தங்கங்களை எல்லாம் அளித்து, 1000 வேலி நிலத்தை கொடுத்து பௌத்த சமயத்தை பாராட்டி போற்றியிருக்கின்றான். அதை கூறுகின்றதுதான் லைடன் செப்பேடு என்பது. இப்பொழுது லைடன் டச்சு தேசத்தில் இருக்கிறது, அந்த தலைநகரில் இருக்குது. அதில் ஊர் ஊராக எத்தனை ஊர் இருந்தது, அதில் இவனுக்கு எவ்வளவு உரிமை இருந்ததோ அதையெல்லாம் கொடுத்துருக்கான். 1000 வேலி அவனுடைய தமக்கை அக்கன் குந்தவை எத்தனை இடத்துல ஜெயின பெரியார்களுக்கு உருவங்களை வைத்து கோயில்களை எடுத்து அங்கெல்லாம் வழிபாடு செய்யும்படி செய்திருக்கிறார்கள். அதனால் மதத்துக்கு அப்பால், சமயத்துக்கு அப்பால், தத்துவங்களுக்கு அப்பால், மொழிகளுக்கு அப்பால், எல்லாற்றுக்கும் அப்பால் பக்தி பெருக்கினாலே இவற்றை தோற்றுவித்தான் என்பது நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் கூறுகின்றது. உமாபதி சிவம் போன்றவர்களெல்லாம் அவன் தேவார திருப்பதியங்களை கண்டெடுத்தது பற்றி கூறும்போது அவ்வளோ அழகாக சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். ஸோ மொழி ஒன்று மட்டும் தமிழ் அல்ல, கட்டடம், கணிதம், ஆட்சிமுறை, பண்பு, இசை, நாட்டியம் அத்தனைக்கும் சேர்ந்து ஒருவன் ஒரு இது செய்திருக்கின்றான் என்றால் அவனை காட்டிலும் சிறந்த ஒரு மன்னனை பார்க்க முடியாது. அதை ஏதோ இதற்காக பெருமைக்காக சொல்லிவது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தும் எழுதியிருக்கான், மணி மணியாக எழுதியிருக்கான். அந்த கோயிலில் போய் பார்த்தாங்கன்னா ஒரு பக்கம் திருச்சுற்று மாலை என்ற ஒரு சுவர் 700 அடி அப்படி போகிறது, இந்த பக்கம் 700 அடி. இந்த காலத்தில் தியேட்டர் லைட்னு ஸ்பெஷல் இதை வச்சுட்டு மெஷர் பண்ணுறோம். அந்த காலத்தில் அவங்க வெறும் கயிறை வச்சுன்னு மெஷர் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நம் கட்டட வல்லுநர்கள் இருந்தவங்க இன்றைக்கி போய் பாருங்கோ, ஒரு அங்குலம் இந்த பக்கமும் ஒரு அங்குலம் இந்த பக்கமும் அதிகமாகவும் குறைவாகவும் இல்லை, இரு பக்கமும் அவ்வளவு தூய்மையாக. அப்பேற்பட்ட ஒரு கணித மேதைகள் இங்கே இருந்திருக்கின்றார்கள். அப்படி அசையாத ஒரு கோபுரத்தை கட்டினான. அது மாதிரி கணிதத்திலே, கட்டிடக்கலையிலே, எல்லா துறையிலையும் அவனுக்கு ஈடுணையவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய கல்வெட்டுக்களாலும் கலைகளாலும் பாடல்களாலும் வழங்கி வரக்கூடிய தமிழ் இசைகளாலும் நம்ம தமிழ் மக்கள் வரலாறுங்கிறது கதை இல்லை, புராணம் இல்லை, யாரோ மிகைப்படக்கூடிய அலங்கார செய்யுளும் அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையிலே வரலாறு எழுதப்படுறது தான் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அதைத்தான் வந்து நம்ம பள்ளிகளிலே வைக்க வேணும். அதையே வைக்காமல் எதுவுமே இல்லாமல், வரலாறே இல்லாமல், மரபே இல்லாமல் நாமெல்லாம் வளர்ந்துட்டோம். நாங்கள்லாம் படிக்கிற போது நான் சொல்றது 1945, 1948 வெல்லஸ்லி, அப்புறம் கிளைவு, லில்லித்துகோ, வில்லியம் பெண்டிங்கு, இப்படிங்கிற வெள்ளைக்காரனை பற்றியே முக்காவாசி வர்றாரு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களா நம்ம நாட்டுக்கு இது பண்ணாங்க. இது இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்குரல் கொடுத்தான்னா பூமி விளையுது, மானம் பெய்யுது, உனக்கு எதுக்கிடாதான் கொடுக்கணும்னு. அவன் இவா தான் இண்டிபெண்ட் ரூலர். அப்போ யாரோ ஒருத்தன் வந்து எனக்கு இப்போ இது கொடுன்னு கேட்டான், வரி கொடுன்னா உனக்கு எந்த கே நான் கொடுக்கணும்னு கேட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணான், கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் துரத்தி இது பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்காரன் வந்து நம்முடைய மண்ணை எடுத்துக்கொண்டு நம்மையே கொள்ளைக்காரன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு எழுதி வச்சான். அது இந்த 200 ஆண்டுகளாக வரக்கூடிய வரலாறு நம்ம விட்டோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாண்ட இவ்வளோ அருமையாக ஊர் ஊராக அளந்திருக்கிறார்களே, அதற்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் வச்சுருந்துருக்கான், எல்லாம் ஓலையில் எழுதி வச்சுருந்தான் வச்சுருந்தாங்களே. இது இந்த தனிப்பட்ட மனிதனுடைய இது,
இது இந்த கோயிலை பயின்றது, இது அரசனுக்குரியது, இது யாருக்கும் இல்லாத கன்று மேய் பாழ்ன்னு சொல்லுவான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாடு கன்று இதெல்லாம் மேய்க்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்து வச்சுருந்தான். அதை யாரும் எடுத்துக்க முடியாது, ஊர்க்காரங்க அதை காப்பாற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் நுணுக்கம் நுணுக்கமாக இழுத்திருந்த மா மரபு உடையது நம்முடைய தமிழ் மரபு. அத்தனை ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க. கல்லிலும் செம்பிலும் வெட்டிக்கொள்ள, இதுக்கு பேர் ஓலைன்னு பேர். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் வெள்ளைக்காரன் வந்தபோது அவன் நமக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி, தான் சொன்னது தான் உண்மைங்கிற மாதிரி, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவன் ஆரம்பித்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தான், அதை நடத்தினான், அப்புறம் அவன் விட்டுட்டு போட்டான். இப்போது நமக்கு சுதந்திரம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, 70 வருஷம் ஆகுது, இன்னும் நமக்கு உண்மையான வரலாறு தெரியல. நம்ம பள்ளிக்கூடங்களில் சேரனை பற்றியும் சோழனை பற்றியும் ராஜராஜனை பற்றியும் எழுத்தில் எழுதியிருக்கிறத வச்சு நீங்கள் சொல்லாமல்ல, பெரிய குளோரிஃபிகேஷன் செய்ய வேண்டாம். கண்ணனுக்கு இருக்கோ இல்லையா, பார்த்து சொல்லாமல் இல்லையா. இது எந்த ஒரு முன்னேற்றம் அடைந்துள்ள நாடும் தன்னுடைய நாட்டுக்காக உழைத்த மாமன்னர்களை பற்றி சொல்லாமல் இருத்ததே கிடையாது, இருக்கிறதும் கிடையாது. அங்கெல்லாம் எந்த ஊருக்கு வேணால் போய் பாருங்கள். நம்ம ஊரில் தான் இதை ஒன்றும் ரெண்டு, அதை விட எல்லாருமா சொல்கிறாங்க, எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்காங்க, கையெடுத்து கும்பிடுறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லை, யாரோ ஒத்த ரெண்டான்னு சொன்னான்னா அதை வந்து நம்ம விளம்பரப்படுத்துகிறோம். அதனால் இந்த அரவர அறிவிலிகளுடைய கண்டு கொள்ளாமல் நாம் அவன் செய்திருக்கக்கூடிய பெருமையை சிறப்பை தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டை, அதன் வாயிலாக இந்த பாரத நாட்டுக்கே செய்திருக்கக்கூடிய தொண்டை, உலகிற்கே தொண்டிருக்கக்கூடிய தொண்டை வேண்டு தான் அதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர்னு வச்சுருக்கான் யுனெஸ்கோ. என்ன சார், வாட் இஸ் இட், ஆர் வி லிவிங் இன் அ சிவிலைஸ்ட் வேர்ல்ட்? You must ask them. Don't be silly. பெருமையே தப்பு இருந்தால் கூட தவறை விட்டு விட்டு பெருமையை தான் எடுத்து சொல்லணும்னா, ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க மகாபாரத்தில். துரோணருங்கிற ஒரு வாத்தியார், துரியோகனனுக்கும் அவர் தான் வாத்தியார், தர்ம பஞ்சபாண்டவங்களுக்கும் அவர் தான் வாத்தியார். அவர் துரியோகனை கூப்பிட்டார், நீ போய் ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு யாராவது ஒருத்தன் நல்லவன் இருக்கானாலும் பார்த்துட்டு வா போனார். தர்மரை கூப்பிட்டார், நீ போய் இந்த ஊரில் யாராவது ஒருத்தன் பொல்லாதவன் இருக்கானு பார்த்துட்டு வந்தார். துரியோகனை வந்தான், ஏன்னா பார்த்தியா பார்த்தேன், எல்லாரும் அயோக்கிய பசங்க அண்ணாவும், உலகம் பூராவும் அயோக்கிய பசங்க அண்ணாவும். தர்மரை கேட்டார், நீ பார்த்தியாண்ணா, எவ்வளவுதான் தப்பு பண்ணுறவனா இருந்தாலும் எல்லாரும் நல்லவங்க அண்ணாவும். இட் இஸ் ஆட்டிடியூட், உன்னுடைய பண்பு, அந்த பண்பு வெளிப்படுறது. அந்த பண்பு நல்லதாக இருந்தால் நல்லதை எடுத்துக்கும், நல்லது அல்லாத இருந்ததுனாக்கா அல்லதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கு விளம்பரம் கொடுக்கறது கூட தப்பு இல்லையா. அதிலையும் இதை அதிகப்பட்டானா நல்லவங்க கிட்ட, ஐயா நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, தேவாரம் பாடுறோன்னா 1000 வருஷம் இந்த உலகத்தில் எங்கேயான போய் பாடின தமிழ் 20,000 பாடல் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொன்னால், அந்த தேவாரத்தை கண்டுபிடிச்சவனே, அதை எப்படி இசையில் பாடணும்னு கண்டுபிடிச்சவனே, அதை வரும்படி செய்தவனை பற்றி சொல்லாமல் இதுவாக சொல்லுவான். தட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிம், யார் சொன்னாலும் அவன் புத்தி என்னங்கிறத வெளிப்படுத்துகிறது. ஐயா, நம்ம ஊரில் 35,000 கல்வெட்டு இருக்கு, அது தஞ்சாவூர் கல்வெட்டு மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்லேயும் கல்வெட்டு இருக்கு. உங்கள் ஊருக்கு போனாலும் உங்கள் ஊர் எத்தனை பழமையானதுன்னு எதில் இருந்து தெரியும், புராணத்தில் இருக்கிறதா? புராணத்தில் இருக்கிறது வரலாறாக இருக்காது. பின்ன வேறு எதில் இருக்கும், நம்ம புத்தகத்தில் இருக்குமா? புத்தகத்தில் இருக்காது. அந்தந்த ஊரில் 1000 வருஷத்துக்கு முன்னாண்ட 500 வருஷத்துக்கு முன்னாண்ட என்ன இருந்தது, யார் செஞ்சாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க.
அதை படித்தாக்கா தெரியும். இப்போ அது பூராவும் கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டுகள் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 35,000 கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் முழுமையாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கல்வெட்டுகள் எத்தனையோ இருக்குது. அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இப்போ திருப்பணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி உடச்சி போடுறாங்க. ராஜேந்திர சோழன் கோவன் கட்டின கோயில் யார், கங்கை வரையில் வெற்றி கண்டவன், கடல் கடந்த கடாரம் வரையில் வெற்றி கண்ட ராஜேந்திர சோழன் தான் பிறந்த ஒரு திருவாதிரை நாள், மாரடி திருவாதிரை நாள் அன்றைக்கு எங்கள் உரிய சிறப்பு பூஜை பண்ண வேண்டும்னு எங்கள் ஒரு கோயிலை கட்டினான், மானம்பாடின்னு ஒரு ஊர். அதுக்கு அவனுடைய தேவி அவளும் அதே நட்சத்திரத்தில் பிறந்ததுனால என் கணவனோடு எனக்கும் சேர்ந்து இங்கே வழிபாடு செய்யுங்கள்னு ஒரு ஊரையே கொடுத்தார். அந்த கோயிலை அப்படியே அடி வரையிலையும் இடித்து ஒடித்து சதறி வச்சுருக்கானுங்க. கல்வெட்டு அவனோ ராஜேந்திரனோட உருவம் இருக்குது, ராஜேந்திரனோட கல்வெட்டு இருக்குது. அத்தனையும் துண்டு துண்ட துண்டு துண்டா கட்டு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது ஐயா, இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கிற போது உலகளந்த சோழனாகி அவனால் அலங்கப்பட ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சென்னை இருக்குது. சென்னைக்கு முதல்ல இந்த பக்கம் தொண்டை மண்டலம்னு பெரிய பேர், ஊர் பேர், இந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்களேன், மண்டலம் தொண்டை மண்டலம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் புலியூர் இருக்குது, கோடம்பாக்கத்தில் புலியூர் இருக்கு இல்லையா, அது அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கோடம்பாக்கம். அதுக்கு பேர் புலியூர் கோட்டம் அப்படின்னு பேர். அதை விட சின்னதாக வந்தது இப்போ திருவான்மையர் இருக்குது. அப்புறம் அங்கே வந்து திருசூலம்னு நம்ம ஏர்போர்ட் கேத்தாவில் ஒன்று ஒரு ஊர் இருக்குது. இந்த பக்கம் மயிலாப்பூர் இருக்குது. இதெல்லாம் இதில் டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கு வில்லேஜு அதில் இருக்கக்கூடிய நிலங்கள், அதில் விளை நிலங்கள் என்ன, விளை இல்லாத நிலங்கள் என்ன, எத்தனை குளங்கள் இருக்குது, அந்த குளத்திலிருந்து எத்தனை வாய்க்கால்கள் வருகிறது, மதகு வருகிறது, அதையெல்லாம் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்கிறது கல்வெட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நம்ம படிக்கிறோமோ இல்லை, அதை பற்றி ஏதாவது நமக்கு புஸ்தகத்தில் இருக்கோ, ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி நான் சொல்ல முடியும் இந்த ஊரில் எத்தனை காலம் வாட்டுக்கார். இப்போது நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கனாக்கா, தமிழ்நாட்டில் வேளாண்குடி மக்களுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஊர்களை அரசன் ஏற்படுத்தினானா இல்லையா, ஏற்படுத்தினான் என்றால் அதனுடைய பெயர் என்ன, எத்தனை ஊர்கள் வேளாண்குடி மக்களுக்கு மட்டுமாக இருக்கப்பட்ட ஊர்கள் இருக்கின்றனான்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தேன்னா நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வருது, கிராமம், வெறும் கிராமம் ஊருன்னு வர மாதிரி நல்லூர்னு ஒரு ஊர் வந்ததுன்னா அது வேளாண்குடி மக்கள் மட்டும் வாழுகின்ற ஒரு ஊர் என்று 100 கணக்கான கல்வெட்டுகளில் இருக்கு. ராஜராஜ நல்லூர், கங்கை கொண்ட சோழ நல்லூர், குலோத்துங்க சோழ நல்லூர், சுந்தரபாண்டிய நல்லூர், இது எல்லாம் வேளாண்குடி மக்களுடைய ஊர். அந்த மாதிரி எத்தனை நல்லூர்களை ஏற்படுத்தி அவர்கள் அந்த நீர்ப்பாசன வசதியை செய்து ஆற்றுக்கால் ஒரு இடத்திலே ஆற்றுக்கால் நீர்ப்பாசனமும், குளத்தினால அந்த குளத்திலே அந்த ஆண்டுதோறும் அதை பராமரித்து தூர் எடுத்து கரை ஏற்றி இதெல்லாம் செய்து அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்களே வைத்து அந்த பகுதியிலே விவசாயம் செய்தார்களே, அதெல்லாம் பற்றி எவ்வளவு கல்வெட்டு இருக்கு. ஊருக்கு ஊர் எல்லா இடத்துலையுமா ஆற்றுக்கால் இருக்கு, இல்லை குளத்துக்கால் இருக்கு, ஊருக்கு ஊர் குளம் இருக்கு. அந்த குளத்து ஊருக்காரங்களை ஆண்டுதோறும் தோண்டி அந்த தூர் எடுத்துட்டு அதை வந்து மதகுகள்லாம் சரியாக அடைச்சிக்காமல் உடஞ்சி போகாமல் கழிங்குகள்லாம் போகாமல் பார்த்து சீர் செய்யக்கூடியது அந்தந்த ஊருக்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க ஒரு சின்ன வரியை போட்டுப்பாங்க, இல்லைன்னா நீ ஆள் போய் ஒரு 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 குழி நீ 10 குழி நீ தோண்டனா, அவன் 10 குழி தோண்டலைன்னா அதுக்குள்ளே காசுக்கு பணத்துக்கு கூலிக்கு உள்ள பணத்தை அவன் கொடுக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்களே அந்த குளத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. குளத்தில் இருந்த நீர் வழியாக அது எத்தனை வாய்க்கால், 1-ஆ 2-ஆ
நூற்றுக்கணக்கான வாய்க்கால்களை சோழர் காலத்தில் இது பண்ணியிருக்காங்க, தோண்டி வச்சிருக்காங்க. அது கடைசி வரையில், கடைக்கால் வரையில் நீர் பாய வேண்டும். இங்கிருந்து போகிறவங்க நடுவில் இருக்கணும் எடுத்துட்டு கூடாது. இப்போ மைசூர்காரன் எடுத்துக்க நான் பார்க்கணும், நம்மது கொடுக்க மாட்டேன்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் அது பாயும்படியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீதிகள்லாம் ஆனும் கட்டுப்பாடுகள்லாம் உள்ளதையெல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நம்ம கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் எழுதிருக்கான். கல்வெட்டுன்னா இதுதான் சொல்கிறது, ஊர் எப்படி இருந்தது, எத்தனை குளம் இருந்தது, எத்தனை வாய்க்கால் இருந்தது, எத்தனை நிலம் இருந்தது, கண்ணாறு, முதல் கண்ணாறு, ரெண்டாம் கண்ணாறு, மூணாம் கண்ணாறு, மூணாம் கண்ணாறுல நாலு சதுரம், மூணாம் கண்ணாத்து முதல் சதுரத்துக்கும் இந்த நீர் பாயணும், நாலாம் கண்ணாத்து நிலத்துக்கும் இந்த நீர் பாயணும், கடைக்காலில் இருக்கிற அந்த அஞ்சாம் கண்ணாத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலத்துக்கு நீர் பாயணும், அதெல்லாம் எழுதி வச்சுருக்கான் கல்வெட்டில். அதுக்காக பணம் வாங்கி இவனே தன் பணத்தை கொடுத்து குளத்தை தூர் எடுங்கியான்னு, அவன் மாத்திரம் இல்லை பெண்களெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. 1200 வருஷத்துக்கு முன்னாண்ட அந்த மாதிரி குளத்தெல்லாம் சீர் செய்ததெல்லாம் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பற்றி யார் சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன் தான் நமக்கு ஒன்றுமே இல்லை அவன் தான் பண்ண மாதிரி காமிச்சான், இப்போ நாம் அதுவும் இல்லை. அதனால் வரலாற்று சான்றுகளாக இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் சொல்லித்தரணும். உங்கள் ஊர் என்ன ஊர்னு சொல்லி அந்த ஊர் பையனை கூட்டின்னு போய் காமிங்க, உங்கள் ஊருக்கு சான்று என்னன்னு பாருங்க, அதிலிருந்து உங்கள் வரலாறு வரும். அந்த வரலாறுல நீங்கள் கேட்குற கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வளரும்.